இந்த நாளில் வார்த்தை மாம்சமானார் என்கிற ஒரு வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் வார்த்தை மாம்சமானார் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் மனக்குலத்தின் மீட்புக்காக பிதாவோடு ஒரு நாட்களில் இருந்த அந்த உறவை இழந்து போன மனிதனை மறுபடியுமாய் அவனை தூக்கி எடுத்து அந்த உறவுக்குள்ளாய் கொண்டு வந்து பிதாவோடு ஒப்புரமாக்கும்படியான அந்த மீட்பின் பணியை செய்ய ஆண்டவர் ஏசுந்த புலோகத்துக்கு இறங்கி வந்தார் அவர் இந்த உலகத்தில் வந்த ஒரு நாட்களை வைத்து கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று காலத்தையே இரண்டாக பகுத்திருப்பதை பார்க்கிறோம் கிறிஸ்து பிறப்பை வைத்து அவர் பிறப்பது இந்த பூமியில் பிறந்ததற்கு முன்பாக உள்ள காலமாக தான் கிமு அவர் பிறந்ததுக்கு பிற்பாடு இப்போது சொல்லுகிறோம் கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் அப்போ கிறிஸ்துவின் பிறப்பு இந்த காலத்தையே இரண்டாக பகுக்கும் அளவுக்கு மகா விசேஷமானது ஹலலுயா ஹலலுயா தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் அநேகர் நினை நினைப்பது கிறிஸ்து பிறந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்று தான் பலர் நினைப்பார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகான் பிறந்தார் ஒரு பெரிய ஒரு மனுஷன் பிறந்தார் ஒரு பெரிய ஒரு உத்தமர் புனிதர் பிறந்தார் என்று உலகத்தார் நினைத்துக் கொள்ளுவார்கள் ஆனால் நிச்சயமாக அப்படியல்ல அவர் இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறந்ததுதான் அந்த கிறிஸ்துவுக்கு அந்த கிறிஸ்து பிறப்பு சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இது நடந்தது ஆனால் அவர் ஆதி முதலே இருக்கிறார் என்பது ஒரு மகா பெரிய உண்மையா இருக்கிறது பரிசுத்த வேதாகமும் அதற்கு அநேக வார்த்தைகள் வசனங்களை சான்றாக தந்திருக்கிறது அவர் ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே பிறந்து புனிதராக மட்டும் அவர் வாழவில்லை அவர் தேவனாக இருந்தவர் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார் மனுஷனாக வந்தார் புறப்பட்டு வந்தார் நாமெல்லாம் இந்த இருந்து உண்டானவர்கள் ஒரு தாயின் கருவில் உருவாகி ஒரு மனு மனுஷனாக மனுஷியாக நாம் பிறந்திருக்கிறோம் நம்முடைய ஹிஸ்டரி நம்முடைய சரித்திரம் வாழ்க்கை சரித்திரம் என்று பார்த்தால் நாம் என்று இந்த உலகத்தில் பிறந்தோமோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் ஒரு வயது ரெண்டு வயது மூன்று வயது ஐம்பது வயது அறுபது வயது என்று நாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் பிறந்தது மட்டும் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் கிடையாது அவர் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாகவே தேவனாக தேவனோடு கூட இருந்தார் ஹால அவருக்கு ஒரு முன் சரித்திரம் உண்டு நமக்கு இப்போதுதான் சரித்திரம் ஆனால் அவருக்கு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு முன் சரித்திரம் இருக்கிறது அவர் அவ்வளோ மகா பெரியவர் அதனால தான் அவரை அவர் இறங்கி வந்தார் புறப்பட்டு வந்தார் மீகா தீர்க்க தர்சனம் ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம அப்படித்தானே படிக்கிறோம் அவருடைய புறப்படுதல் ஆதி அனாதி காலமாயுள்ளது அவர் அப்பவுமே இருக்கிறார் புறப்பட்டு இங்கே வந்திருக்கிறார் நான் இறங்கி வந்தேன் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்றெல்லாம் இயேசுவும் கூட தன்னை குறித்து சொல்லுகிறார் இதை நாம் நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் ஏசு ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார் அப்படியில் அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தாரே தவிர அவர் ஆதி அனாதியாய் தேவனாக இருக்கிறார் ஹால லூயா அவருடைய முன் சரித்திரம் மிக ஆச்சரியமானது யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் படிக்கிறோம் நமக்கு தெரிந்த வசனம் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு பிதாவாகிய தேவன் தந்தருளினவர் ஆண்டவர் கிறிஸ்து அவர் ஒரு மனுஷியிடத்தில் ஒரு கன்னி மரியாளிடத்தில் ஒரு குழந்தையாய் மட்டும் அவர் பிறந்ததில்லை பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக தந்தருளினார் அப்ப அவ்வளவு மகா விசேஷமானவர் இதை குறித்து அவர் பரலோகத்தில் அவர் இருந்த நிலைமை குறித்து நாம் பார்த்தோமானால் வார்த்தையாக இருந்தார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் படிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படித்தானே அப்போ அவர் வார்த்தையா இருந்தார் வார்த்தை இதைதான் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் ஒவ்வொரு தேவனுடைய காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவர் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார் உடனே என்ன ஆயிருது உண்டாயிற்று ஆ தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று உண்ட்லூய்யா ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட புறப்பட ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை உண்டாகி கொண்டே இருந்தது அவ்வளவு மகத்துவமான வார்த்தையாக அவர் தன் பிதாவினிடத்தில் இருந்தார் அடுத்தது பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் படிக்கிறோம் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார் பிதாவுக்கு சமமா இருந்தார் பிலிப்பியர் இரண்டு ஆறாவது வசனத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம் தேவனுடைய ரூபமா இருந்தார் இந்த உலகத்திலே ஒரு கன்னி ஒரு பாலகனாய் மட்டும் அவர் பிறக்கவில்லை அதற்கு முன்பாக எப்படி இருந்தாரா பரலோகத்தில் தேவனுடைய ரூபமாயிருந்தார் தேவனுக்கு சமமா இருந்தார் எவரையார் ஒன்று ரெண்டுல சொல்லப்படுகிறது சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருந்தார் ஹாலல்லூயா எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி இன்னைக்கு நிறைய பேருடைய கண்களுக்கு முன்பாக மனத்திரையில ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக மட்டுமே காட்சி தருகிறார் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன குழந்தைய ஒரு தாய் வைத்து கொண்டு இருக்கிறது போல இல்லை பொறுப்புள்ளனையில் படுக்க வைத்திருப்பது போல அப்போ எல்லாரோட எண்ணமும் எப்படி பாவம் ஏசு சின்ன குழந்தையா இருக்கிறார் சின்ன குழந்தையா இருக்கிறார் இது நமக்கு ஒரு காலத்தில் அவர் தரப்பட்ட அந்த காரியத்தை நினைப்பூட்டுகிறது ஆனால் அவர் இருந்தார் என்பதை நாம் நல்ல சிந்தித்து கொள்ள வேண்டும் அவர் சாதாரணமாக ஒரு குழந்தையாய் மட்டும் பிறந்து விடவில்லை திரை திடீரென்று அவர் ஆதி அனாதியாய் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவோடு கூட இருந்தார் வார்த்தையாக இருந்தார் தேவனுடைய ரூபமாக பிதாவுக்கு சமமாக இருந்தார் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னா என்ன உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்குள்ள எல்லா சொத்துக்கும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் அவங்க சுதந்திரவாளி அப்படிதான் பிதாவாகிய தேவனுக்கு என்ன எதெல்லாம் இருக்கிறதோ அப்ப உலகங்கள் பரலோகம் வானங்கள் எல்லாம் பிதாவுக்குரியது எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி யார் ஒருவர் மட்டும் ஆண்டவர் இயேசு மட்டும் அந்த வார்த்தையா இருந்தவர் மட்டும் தான் ஹலலூயா இன்னும் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி ஏழில் சகலமும் இவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ் தான் அவருக்கு மேலே எதுவுமே இல்லை அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அந்த அளவுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது எப்ரையார் ஒன்று மூன்றில் படிக்கிறோம் சகலத்தையும் தாங்குகிறார் வார்த்தையினால் தாங்குகிறார் என்றால் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு வார்த்தையினால் வழி நடத்துகிறார் எல்லாம் இந்த வார்த்தை 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 யாரு ஆண்டவர் இயேசு அவர்தான் வார்த்தையா இருந்தார் ஹாலலூயா ஹாலலூயா இந்த வார்த்தை வடிவில் இருந்தவர்தான் தான் மகிமையானவர்தான் மகிமையானவர் தான் ஒரு குழந்தையாக இந்த பூலோகத்தில் வந்து பிறந்த இன்னும் இவரை குறித்து சொல்லும் போது கொலோசேர்ல படிக்கிறோம் ஒன்று பதினைந்துல படிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் அப்ப சிருஷ்டிப்புக்கெல்லாம் இதெல்லாம் சிருஷ்டிக்கப்படு பட்டிருக்கிறதோ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் இந்த யாரு முந்தின பேரானவர் தன் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாக இவர் இருக்கிறார் ரெண்டு பேர் ஒன்று இருபதுல படிக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறார் எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா நீங்க இதெல்லாம் அந்த ப்ரீ ஹிஸ்டரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த முன் சரித்திரத்தை கேட்கும் போது உங்க மனசுல இப்போ நம்ம யோசிக்கிற இந்த பாலகன் இயேசுவை அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ஓ இவ்வளோ மகிமையானவர் தானே இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார் என்று கந்தை துணியில் துணியில் சுற்றப்பட்டார் அவர் பிறப்பதற்கு கூட இடமில்லை வைக்கப்பட வேறு ஒரு இடமில்லை இல்லை எவ்வளவு பரிதாபமா எவ்வளவு ஏழ்மை கோலத்தில் இந்த உலகத்தில் வந்தார் ஆனால் அவர் எவ்வளவு பெரியவர் என்று பார்த்து கொள்ளுங்கள் பிதாவுடைய சர்வத்துக்கும் சுதந்திரவாளினா அவருக்கு ஒரு மாட மாளிகையில பிறந்திருக்க முடியாதா ஆனால் ஏழ்மை கோலம் எடுத்தது எதற்காக இன்னைக்கு நம்ம நல்ல பெரிய பணக்காரர்களாய் நல்ல ஐஸ்வரிய வன்களாய் மாறுவதற்காக அவர் ஏழை கோலம் எடுத்திருக்கிறார் ஹால லூயா அப்போ தரித்திரத்திலே யாராவது கஷ்டங்களிலே நெருக்கங்களிலே இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் கேட்கலாம் நீர் அவ்வளோ பெரிய மேன்மை ஐஸ்வரியத்திலாக விட்டு எனக்காக வந்தீரே ஏழையாய் வந்தீரே என்னை நீர் கொஞ்சம் உயர்த்தும்படிக்குதானே வந்தீராண்டுவரே என்னுடைய வாழ்க்கை தரத்தையும் நீர் உயர்த்த முடியும் என்னுடைய ஏழ்மையை மாற்றி எனக்கு தேவையான நன்மைகளை தரவுமால் முடியும் என்று கேட்கலாம் ஹாலலூயா ஹூயா உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறார் சர்வத்துக்கு முந்தின பேரா இருக்கிறார் திருப்பி ஏசு சொல்லும் போதே சொல்றார் யோவான் எட்டு ஐந்து ஆறிலே நான் ஆபரகாமுக்கு முன்னாலே இருக்கிறேன்னு சொல்றாரு யோவான் ஸ்நானத்துக்கு ஸ்நானகனுக்கு முன்னாடியே இருக்கிறேன்றார் இதெல்லாம் ஜனங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது உமக்கு இன்னும் ஐம்பது வயசாகலையே நீர் இப்படியெல்லாம் சொல்லுகிறீரே அப்படிலாம் கேட்கறாங்க ஆனால் அவர் தன்னுடைய முன்பாக உள்ள காரியங்களை பிதாவோடு இருந்த நாட்களில் இந்த உலகத்திற்கு அவர் வரும் முன்பாக இருந்த காரியங்களை சொல்லுகிறார் நாம் ஏற்கனவே நான் சொன்னபடி மீக ஐந்து இரண்டுல படிக்கிறோம் இவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது ஹலலுயா ஹலலுயா ஏதோ ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வந்தவர் மட்டுமல்ல இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க மகான் என்று சொல்லுவார்கள் புனிதமானவர் என்று சொல்லுவார்கள் நல்ல ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார் தீர்க்கதர்சியாய் இருந்தார் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவைகள் எதுவுமே கிடையாது அவர் தேவன் ஹாலலுயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூலோகத்திலே வந்தார் இப்படி பரலோகத்திலே வார்த்தையாக பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தவர் பரலோகத்திலே தூதர்களுடைய போற்றுதல் துதிகளுக்குள்ளாக இருந்தவர் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அல்லவா போற்றுதல் துதி என்றால் பெருமைப்படுத்துதல் மேன்மைப்படுத்துதல் அவரை உயர்த்துதல் அப்படிப்பட்ட ஒரு சத்தத்துக்கு மத்தியில் வாழ்ந்தவர் இந்த பூலோகத்தில் என்ன ஒரு சத்தம் கேட்க வந்து பிறந்தார் அவ இதெல்லாம் வந்ததெல்லாம் நமக்காக அவருடைய மகிமையெல்லாம் துறந்து வந்தது நமக்காக யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் மூன்றாவது வசனம் வரையும் அதனுடைய பதினான்காவது வசனத்திலையும் கூட நாம் இப்படி படிக்கிறோம் யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லிக்கொண்டே வந்து பதினான்காவது வசனத்தில் என்ன வருகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஹால அப்ப அந்த வார்த்தை பரலோக தேவனிடத்துல இருந்த அந்த வார்த்தை மாம்சமானார் மாம்சமானார் இந்த உலகத்திலே ஆண்டவரேசு வந்து பிறந்த போது முழுக்க முழுக்க ஒரு மாம்சத்திலே மாம்ச தான் வந்து பிறந்தார் பலர் பல கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே ரொம்ப சோசியல் மீடியா இந்த வெப்சைட் இதுகள்லாம் நிறையா இருக்கிறதுனால முந்தைய காலத்தில் எழுதியிருந்தால் எங்கேயோ ஒரு புக்கில் தான் இருக்கும் இப்போ பார்த்தா அப்படியெல்லாம் வந்ததுனால அநேகர் பார்க்கறதற்கும் கேட்கறதுக்கும் இந்த மாதிரி துருபதேசங்கள் மிக எளிதாக பரம்புகிறது ஏசு பாடுபடும் போது கஷ்டப்படும் போதெல்லாம் அவர் அதனால தான் பாடுபட முடிந்தது மனுஷன் இப்படியெல்லாம் பாடுபட முடியாது என்றெல்லாம் கற்பனைகளை உருவாக்கி அந்த தேவத்துவத்தை தேவன் மனுஷனாக வந்ததை அந்த வார்த்தை மாம்சமானதை பலர் மறுதளித்து எழுதியிருக்கிறார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய கரத்திலே தேவன் தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் அவர் மிக தெளிவாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார் நாம் அதை தவிர வேற எங்கேயும் போய் எதையும் நம்ப வேண்டியது இல்லை காலல்லோயி அந்த வார்த்தை மாம்சமானதினால் ஏனென்றால் அது நமக்கு பெரிய விசுவாசம் அல்லவா கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர் அப்படி வெளிப்பட்டு நமக்காக எல்லாவற்றையும் சகித்ததுனால சகித்து வெற்றி சிறந்தார் ஜெயம் சிறந்தார் அதனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு தைரியம் நம்ம என்ன சொல்றோம் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நம்மை விட அதிகமாக இந்த பாடுகளை எல்லாம் சகித்து நமக்கு முன்பாக போயிருக்கிற பிரதான ஆசாரியர் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நாம் அவரிடத்துல கொண்டிருக்கிறதுனால தான் இந்த காலத்தில் நம்முடைய பார்வையில் பெரிதாக இருக்கிறது ஆனால் சின்ன 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 கஷ்டங்கள் அதி சீக்கிரத்தில் பிரச்சனைகள் விடும் லேசான உபத்திரவங்கள் அநேகம் நாம் சகிக்க வேண்டியது இருக்கிறதுனால இவ்விதமான விபரீதங்களை சகித்த பிரதான ஆசாரியராக இயேசுவை தான் நாம் நோக்கி பார்க்கிறோம் உடனே அப்படி தானே கேட்குறோம் ஆண்டவரே எனக்காக நீர் எவ்வளோ பாடுகள் பட்டீர் இந்த இந்த சின்ன சின்ன சூழ்நிலைகளை என்னால தாங்க முடியலப்பா எனக்கு பலன் தாங்க கிருப தாங்க ஞானம் தாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா எதனால கேக்குறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால்தான் அவர் தேவனா மட்டும் இருந்து நம்ம நம்மை வழிநடத்திக் கொண்டு நம்மை கட்டளை கொண்டு நம்மிடத்துல பேசிக்கொண்டு இருப்பார் என்றால் ஏதோ நம்ம ஒரு தான் போய் அவர்கிட்ட நிக்கணும் ஆனா இது அப்படி இல்லை என்ன போல இந்த உலகத்துல நீ வாழ்ந்த ஆண்டவரே எப்ரேயர்ல ஒரு அழகான வசனம் உண்டு பார்த்தீர்களா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களை போலானார் என்று ஒரு அழகான வார்த்தை உண்டு எப்ரேயர் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் ஜீ பதினான்குலேந்தே வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் எவ்வளவு அழகாக இப்ரீம் நிருபக்காரர் எழுதி வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா நாம் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறோமோ அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையாக தேவனிடத்தில் இருந்தவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர் அப்படி தானே படிக்கிறோம் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்போ அப்படி ஈக்குவல் தேவனை போல இருந்தாராம் தேவனோடு இருந்தார் தேவனத்துல எல்லாம் சுதந்திரவாணியா இருந்தார் அப்படி இருந்தவர் அவ்வளவு மகிமையா இருந்தவர் எல்லாவற்றை துறந்து பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால எதனால தேவனை விட்டு பிதாவை விட்டு தூரமாய் ஓடி வந்து விட்ட கீழ்படியாமை காட்டி விட்டேன் மகிமையெல்லாம் இழந்து போன அந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்களை மறுபடி என் பிதாவோடு நான் ஒப்புரவாக்க வேண்டுமானால் இந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிற மாதிரி நானும் கூட என்ன பண்ணணும் அப்படி போகணுன்னு சொல்லி தான் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தவறு மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாரையும் விடுதலையாக்கும் படிக்கும் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நாம நினைப்போம் நாம் விடுதலையாக வேண்டுமானால் ஏதோ ஒரு பெரிய சக்தி வர வேண்டும் என்னவோடு நடக்க வேண்டும் நிச்சயம்தான் ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையான செயலை நமக்குள்ளாக படிக்கு நம்மை போல மாறி நம்மை போல எல்லா பாடுகளையும் சகித்து நம்மை விட அதிகமாக எல்லாம் சகித்து கீழ்ப்படுதல் வரைக்கும் பிதாவுக்கு முன்பாக செய்து உத்தமராக மகிமையானவராக நமக்காக வெற்றி சிறந்தார் பிசாசை ஜெயித்தார் அப்படிதான் நம்மை அப்படி கிறிஸ்து வார்த்தையாக மேன்மையாக பரலோகத்தில் இருந்தவர் எல்லாவற்றையும் துறந்து நமக்காக வந்தார் ஹாலல்லூயா அந்த ஏசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த சில காரியங்களை நாம தியானிக்க போகிறோம் முதலாவது நம்ம தலைப்பில் கேட்டபடியே வார்த்தை மாம்சமானார் ஹாலல்லூயா காலையில் ஒரு நினைத்து அதை சும்மா நம்ம பார்த்தா ஒருவேளை ரொம்ப நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அதை நம்ம சிந்தித்து பார்த்தோமானால் எவ்வளோ ஒரு மகிமையான அந்த வார்த்தை என்பது அது ரொம்ப விடுதலை உள்ளது அதற்கு வந்து எந்த உருவமும் கிடையாது எந்த ஒரு கட்டுப்பாடும் இதுக்குள்ளே தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை ஆனால் ஒரு மாம்சத்தில் வந்துவிட்டால் என்ன க இரவில் தூங்கணும் காலையில் எழுந்து அநேக கடமைகளை செய்யணும் அப்புறம் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் நடக்கணும் போகணும் ஒரு இடத்துக்கு போக வேண்டுமென்றால் நடந்தோ வாகனங்களிலோ எப்படியாவது என்ன செய்ய முடியும் போக முடியும் நம்ம நினைத்த உடனே ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ ஒரு கட்டு

எடுக்க சொல்லும் போது இல்லை சொல்லும் போது நீங்களும் சேர்ந்து சேர்ந்து சொன்னி சிலர் சொல்றீங்க நல்லா ஆனால் எல்லாரும் அப்படி சொல்லி வந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக மிகப்பெரிய பலனை கொண்டு வரும் ஹாலலூயா இந்த வார்த்தை மாதிரி பலன் வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம எவ்வளவு சத்துணவு சாப்பிட்டாலும் சரி எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னென்ன உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் செய்தாலும் அங்கேயெல்லாம் ஒருவேளை சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கலாம் இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்து இந்த வார்த்தையை நீங்க உங்களுடையதா எவ்வளவு அப்படி ஓன் பண்ணி எடுத்துக்கொள்றீங்களோ எவ்வளவு புசிக்கிறீர்களோ அதை மருந்தா புசிக்கலாம் அதை பலனுக்காக புசிக்கலாம் அதை ஆகாரமா புசிக்கலாம் எப்படி வேணாலும் புசிக்கலாம் ஆண்டவர் இயேசுவே சொன்னார்ல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் 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 இது அப்படியே அறிக்கை பண்ணணும் அறிக்க பண்ணணும் இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப தேவையாக இருக்கிறது ஏனென்றால் எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலும் என்னெல்லாம் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெரிய விடுதலைகளை நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் காண முடியவில்லை அது உபவாசிக்க முடியவில்லை தொடர்ந்து ஜெபிக்க முடியவில்லை விழித்திருக்க முடியவில்லை ஏன் நம்ம கடமைகளை கூட நம்மளால் சரியாக கரெக்டாக செய்ய முடியும் முடியல அவ்வளவு பலவீனங்கள் வந்து தாக்குகிறது ஏனென்றால் காலம் சமீபமாயிற்று அண்டோ சீக்கிரம் வரப்போகிறார் உலகத்தின் முடிவு சீக்கிரம் வரப்போகுது பல வியாதிகள் கொள்ளை நோய் சூழ்நிலை மாற்றங்கள் கால சூழ்நிலைகள்ல நம்ம எவ்வளவு மாற்றம் பார்க்கிறோம் வயதானவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க வாழ்ந்த காலங்கள் மாற்றங்களை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால அது கிரகிக்கவே முடியாது இவ்வளவு மோசமாகி விட்டதா நம்முடைய கால சூழ்நிலைன்னு சொல்றாங்க அவ்வளவு பயங்கரமா இருக்குது எப்படி இருக்கட்டும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோட வார்த்தை பெலனா இருக்கிறது ஹலலூயா ஹலலூயா யாருக்கெல்லாம் உபவாசிக்க முடியல உபவாசிக்க தீர்மானம் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு களைப்பு வரலாம் பசி வரலாம் பலவீனம் வரலாம் நல்லா அறிக்கை பண்ணுங்க மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லுங்க சொல்ல 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 பலன் வரும் மட்டுமல்ல வசனத்தை எடுத்து வச்சு நல்லா வாசிங்க அந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே போக போக உங்களை அறியாத ஒரு பலன் உங்களை நிரப்பும் ஹாலல்லூயா அதுதான் பலன் அதுதான் இந்த இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவையான பலன் சத்ருவை எதிர்க்க இருக்க மட்டுமல்ல சரீரத்தை பலப்படுத்தவும் வார்த்தை போதுமானது ஹாலலுயா ஹாலலுயா அப்போ இந்த வார்த்தை மாம்சமானார் நமக்காக தான் மாம்சமானார் இனி ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த யோவான் அப்போ சிலர் மிக அழகாக அந்த வார்த்தை எழுதும்போது எழுதுகிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதே யோவான் தான் இங்க எழுதுறாரு என்ன எழுதுறாரு ஆதி முதல் ஒன் ஒன்று யோவான் ஒன்று ஒன்றுல இருந்து ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த வார்த்தையின் ஆழம் உங்களுக்கு புரிகிறதா எவ்வளவு அழகா எழுதுறாரு இது ஒரு பக்கம் பார்க்கும்போது யோவான் அப்போஸ்தலருக்கு ரொம்ப ஒரு பெருமையா எழுதுற மாதிரி தெரியும் அவருக்கு ரொம்ப ப்ரௌடு என்ன ப்ரௌடு ஆதி முதல் இருந்ததும் அப்படின்னா நம்ம சொல்றோம்ல இப்ப வார்த்தையாக பிதாவினிடத்தில் இயேசு இருந்தார் இந்த உலகத்தில் வந்து பிறக்க முன்னாடி எங்க இருந்தாரு பரலோகத்திலே பிதாவோடு இருந்தார் வார்த்தையாக இருந்தார் அவர் அதை அழக சொல்லி காட்டுறார் அவர் வார்த்தையாக ஆதி முதல் இருந்தவர் இருந்தவரும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே பார்த்ததும் நாங்கள் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த வார்த்தையை சொல்லும்போது அவருக்குள்ள எவ்வளோ பெரிய தைரியம் எவ்வளோ பெரிய ஒரு ப்ரௌடாக அவர் சொல்லியிருப்பாருல்ல நீங்க எல்லாம் அப்படி கேட்குறீங்களே இந்த வார்த்தையை நமக்கும் கூட நீங்க எல்லாம் வாசிக்கிறீங்களே ஆனால் ஆதி முதல் இருந்த அந்த வார்த்தை எங்கள் பக்கத்தில் இருந்துச்சு நாங்கள் அவர் மேலே சாஞ்சிருந்தோம் அவர் கூட இருந்தோம் அவரை கூட பட படகுல பயணம் போனோம் அவரோட கூட இருந்தோம் அப்பம் பூசித்தோம் அவர் கூட கடைசி பஸ்கால இருந்தோம் எவ்வளோ 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 காரியங்கள் எல்லாம் சொல்லி நினைத்து பார்த்து ஆதி முதல் இருந்தவர் அந்த ஜீவ வார்த்தையா எங்களிடத்தில் வந்தவர் ஆனா எங்களோடு கூட இருந்தார் அதுதான் அவர் யோவான் அவர் யோவான் எழுதும்போது சுவிசேஷத்தில் எழுதும்போது எழுதுறாரு ஒன்று பதினான்குல அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதுகிறார் ஹாலலூயா அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ மேன்மையுள்ள அந்த மகிமையான வார்த்தை இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தது ஹாலலூயா அந்த இயேசுவை தான் கிறிஸ்து பிறந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாம் மகிழ்கிறோம் அப்போ எவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம் அல்லவா ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது இனி பரலோகத்தை விட்டு பூலோகம் வந்தார் ரெண்டாவது குறிப்பு நமக்காக அவர் பரலோகத்தை விட்டு பூலோகம் வந்தார் ஒரு வாழுகிற இடத்தையே அவர் மாற்றி கொண்டார் இங்க இருந்து இந்த குமரி மாவட்டத்தில் இருந்து விட்டு வெளி மாவட்டங்களில் போய் இருப்பது கூட சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும் இப்போ இல்ல இப்போ ஒரு சில வருஷங்களாக இங்கேயும் பயங்கர சூடு ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா ஒரு நாள் கொஞ்சம் அவசரத்துக்கு கூட திருநெல்வேலி பக்கம் கூட போயிட்டு வர முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படி ஒரு பிரதேசத்தில் இருக்கிற நமக்கே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போக உடனே சரீரத்துக்கு ஒத்துக்கொள்ளலாமாங்க தலைவலி வந்துருச்சுமாங்க அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சும்மாங்க அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது நம் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக தேவனிடத்தில் அவ்வளோ ஒரு நல்ல பரலோகத்தில் பரிசுத்தமான இடத்தில் இருந்தவர் நமக்காக இந்த பூலோகத்தில் வந்தார் ஹால லூயா எல்லாவற்றையும் விட்டு வந்தார் ரொம்ப முக்கியமானது தன் பிதாவோடு இருந்த ஒரு அனுபவத்தை விட்டு இறங்கி வந்தார் எழுத்தின்படி அப்படி பிதாவோடு கூட எப்போது இருந்தவர் இந்த பூலோகத்தில் வந்த பிறகு அதனால தான் அவர் இரவெல்லாம் பிதாவை நோக்கி பார்த்திருப்பார் அதிகால இருட்டோட பிதாவிடத்துல வேண்டிக் போயிருப்பார் கொஞ்ச நேரம் அப்புறம் போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஜனக்கூட்டத்தை விட்டு பிரிந்து அப்புறம் போயிருப்பார் உபவாசித்து பிதாவோட பேசிக்கொண்டிருந்திருக்கிறார் இப்படியெல்லாம் அந்த பிதாவிட எப்பப்பவோதான் தொடர்பு கிட இருந்தது ஆனா நேரடியா அந்த வார்த்தையாக அவர் சமூகத்திலே இருந்த அந்த நிலைமையை விட்டு நமக்காக இறங்கி வந்தார் ஹால அது மட்டுமா தூதர்களுடைய அந்த புகழ்ச்சி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று எப்போ புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த பூலோகத்தில் அவருக்கு என்ன கிடைத்தது பேல்ச பூலினால் பிசாசத்துறத்துறான்ருவாங்க பேல்சில பூலின் தலைவன் சொல்லிடுவாங்க இன்னும் பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று குடும்பத்தாரே சொல்லிட்டாங்க மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள் எப்படியெல்லாம் வார்த்தைகளை கேட்டார் பார்த்தீர்களா எவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேச முடியுமோ அவ்வளவாய் மனுஷர்கள் பேசினார்கள் ஆனால் அவர் எப்படி இருந்தாராம் பரலோகத்துல தூதர்களுடைய துதிகளுக்குள்ளாக வசமாயிருந்தார்கள் அலலூயா அப்போ அவ்வளோ மகிமையான ஒரு ஸ்தானத்தில் அவ்வளோ அருமையான ஒரு இடத்தில் வாழ்ந்தவர் அங்கே இருந்தவர் அந்த சமூகத்தை விட்டு இற நமக்காக பூமியிலே வந்தார் இறங்கினார் இறங்கினார் யாருக்காக இறங்கினார் நமக்காக இறங்கினார் மனுஷருடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தி பிதாவோடு ஒப்புரவாக்கும் படியாக ஆண்டவர் ஏசு இறங்கி வந்தார் ஹாலலூயா ஹாலலூயா இன்னும் அவருக்கு அங்கே அதிகாரம் வல்லமை ஆளுகை இதெல்லாம் அதிகமாக இருந்தது அதெல்லாம் வைத்துவிட்டு வந்தார் ஹாலலூயா எந்த மேன்மையோடும் வரவே இல்லை வந்தால் மனுஷனா இருக்க முடியுமா மனுஷனா வாழ முடியுமா அதனால தான் ஒரு சமயத்தில் சீஷர்கள் கேட்கும்போதே அவர் சொன்னார் இப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவரை என்ன அதிக லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி என்ன விடுவிக்க மாட்டாரா இல்லை இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்றார் எவ்வளோ ஒரு தெளிவுள்ளவராக இருந்தார் எல்லாவற்றையும் விட்டு வ விட்டு வந்தாலும் திடீர்னு ஒரு சூழலை வந்தோடனே எல்லாம் எடுத்து மாட்டிக்கிடல மறுபடி அவர் கேட்டால் பிதா சம்மதித்துருவார் உடனே கொடுத்துருவார் உடனே அனுகிரகம் பண்ணுவார் உண்மைதான் எதையுமே கேக்கல அவர் எதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார் ஏன் அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார் என்ற நோக்கத்தை எப்போது மனதில் வைத்திருந்தார் அன்பான தேவ பிள்ளைகளே நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்தின் மேன்மை என்று சொல்லப்படுகிற சில காரியங்களை கிறிஸ்துவுக்காக விட வேண்டியதா இருக்கிறது சிலவற்றை நாம் விட்டு இருக்கிறோம் சிலவற்றை விட்டு கொண்டே இருக்கிறோம் இன்னும் விட வேண்டியதும் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் விட்டவைகளை ஒருபோதும் மறுபடி எடுத்துக்கொள்ளவே கூடாது ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் எதற்காக விட்டோம் ஆண்டவர் இயேசு அவர் ஒரு மிஷனோட ஒரு குறிக்கோளோட ஒரு 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 குறிக்கோளோட இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் வந்தார் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அதனால அதனாலதான் அவர் அப்படி சொன்னார் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் நான் மறுபடி அதெல்லாம் எடுக்க மாட்டேன் இப்போ பிதா அதுக்கப்புறம் எல்லாம் கொடுக்கிறார் அதை விட அதிகமாக கொடுக்கிறார் ஒரு பரலோகத்துக்கு உயிர் தெழுந்து ஏறி போகும்போது ஆனா அது வரைக்கும் இந்த பூலோகத்தில் இந்த மாம்ச சரீரத்தில் இந்த மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் அது தன் தான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை நிறைவேற்றுவதில் குறிப்புடையவராக இருந்தார் நமக்கும் அந்த ஒரு எண்ணம் எப்பவும் இருக்கணும் எதற்காக நான் விட்டேன் விட்டவர்கள்லாம் நல்லா நினைச்சு பார்க்கணும் ஏன் விட்டுருக்கோம் இல்லைனா என்ன ஆகும்னா சின்ன சலன் சலனங்கள் வரும்போது அதை மறுபடி எடுக்கிறதுக்கு தோணும் ஆனால் ஏன் விட்டோம் என்று நாம் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருப்போம் என்றால் அந்த காரியங்களை மறுபடி எடுத்துக்கொள்ள மாட்டோம் இயேசுவை போல நல்ல உறுதி உள்ளவர்களாக இருப்போம் ஹலலூயா ஹலலூயா தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார் வெறுமையாக்கி வைத்து விட்டு வந்தார் இங்க வந்து அந்த மேன்மையை ஒன்றுமே எடுத்து கொள்ளவில்லை அவர் நினைத்தால் கேட்டால் பிதா உடனே கொடுத்திருப்பார் ஆனால் அவர் செய்யவில்லை ஏனென்றால் இந்த பூலோகத்தில் ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்ற மனுஷனுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நீதிமான் ஆக்கும்படிக்கு அவர் வந்தார் அதை செய்து முடித்தார் மூன்றாவதாக மேன்மையை விட்டு தன்னை தாழ்த்தினார் மேன்மையை விட்டு தன்னை தாழ்த்தினார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகார ஆறு ஏழு வசனங்களை நாம் அதை படிக்கிறோம் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார் தேவனுக்கு சமமாய் இருந்தார் அப்படி மேன்மையாக இருந்தார் தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம் தேவனுக்கு ரூபம் என்று நமக்கு ஏதாவது தெரியுமா யாராவது பார்த்துருக்கிறோமா அவ்வளோ ஒரு மகிமையின் ரூபமாக அவர் இருந்தார் அவருக்கு சமீ சமாம சமானமாய் சமமாய் ஆண்டவர் இயேசு இருந்தார் இதில் ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன் அவர் அவ்வளோ மகிமையானவர் காணக்கூடாதவர் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை மோசையே கேட்குறாரு ஆனால் அப்போ சொல்கிறாரு என்னை பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாதுப்பா அதனால நான் என் பின்பக்கத்தை உனக்கு காட்டுறேன் நான் உன்னை மறைச்சிக்குவேன் நீ கண்மலையின் வெடிப்பில் இருந்துக்கோ உனக்கு நான் காட்டுறேன்னாரு பின்பக்கத்தை தான் காட்டுறேன்னு சொன்னாரே தவிர முகத்தை பார்த்தப்பறம் ரூபத்தை பார்த்தப்பறம் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது ஆனால் இந்த நாட்களிலே நான் பார்க்குறோம் அநேகர் தேவனுக்கு சித்திர வேலைப்பாடு செய்து வைத்து விடுகிறார்கள் பல சிலைகளை உருவங்களை செய்கிறார்கள் யாராவது பார்த்ததுண்டா தேவன் எப்படி இருக்கிறார் என்று யாருக்கா தெரியுமா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்ட பிறகு எப்படி சித்திரம் வரைய முடியும் எப்படி அவருக்கு சிலை வடிக்க முடியும் ஒன்றுமே செய்ய முடியாதே அப்ப அது மிகவும் தவறான காரியம் இன்னும் ஆண்டவருடைய வசனமே சொல்லுகிறது நாம் என்ன செய்யக்கூடாது யாதொரு சிலையோ விக்கிரகத்தையோ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ கூடாது ஏனென்றால் ஏன் நம்ம தேவனை தேடுகிறோம் ஏன் ஆண்டவர் என்று ஒருவரை தேடுகிறோம் ஏன் நம்மால பல காரியம் முடியாது உண்மைதானே நமக்கு நிறைய காரியம் செய்ய முடியாது நம்மால் இயலாது நாம் சில கால் காரியம் வரைக்கும் செய்யலாம் சிலவற்றை சாதிக்கலாம் சில இது காரியங்களை செய்து கொள்ளலாம் மற்றபடி நமக்கு முடியாததுனால தான் எனக்கு முடியலை ஆண்டவரே அப்போது எனக்கு மேலே என்னை விட சக்தி உள்ள என்னை விட பலன் உள்ள என்னை விட ஞானம் உள்ள இல்லை எனக்கு மேற்பட்ட ஒருவர் எனக்கு வேண்டும் இந்த விஷயத்தில் வழிகாட்ட எனக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு சொல்லி தர்றதுக்கு வேணும் இல்லை எனக்கு கற்றுத்தர்றதுக்கு வேணும் எனக்காக செய்யறதுக்கு ஒரு பெரிய பலசாலி வேணும் என்றுதான் மனிதன் ஒரு தேவன் என்ற ஒருவரை தேடுவதற்காக விளைகிறான் ஆண்டு நடத்த வேண்டிய ஆண்டவரை தேடுகிறான் இதில் தான் நிறைய பேர் மிஸ்கைட் ஆயிடுறாங்க ஏதோ ஒன்றை சரி இது எனக்கு செய்ய முடியும் இது என்னால் முடியும் இதற்கு இந்த இந்த பொருள் இல்லை இவர் என்னால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று பலவற்றை உருவாக்கிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் நம்மால் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண முடியும் என்றால் அது எப்படி தேவனாகும் அப்படின்னா தான் நாமே எல்லாம் செய்து கொள்ளலாமே இப்படி பல காரியங்களை நினைத்து பார்த்து அதை கிரகிக்க மனிதனுக்கு புத்தி இல்லாதபடியினால் பிசாசு புத்தியிலே மனுஷனை அந்தகாரப்படுத்தி இவ்விதமான தீமைகளுக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறான் அதனால தேவனை ஒரு மனுஷனும் உருவாக்கவோ செய்யவோ வரையவோ எழுதவோ முடியவே முடியாது ஏனென்றால் தேவன் மகா பெரியவர் ஹாலலுயா காணக்கூடாதவர் சேரக்கூடா ஒளியில் வாசமாக இருக்கிறவர் தூதர்கள் மத்தியில இருக்கிறவர் அவரை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை அப்படிப்பட்ட தேவனாக இருந்தவர் அவ்வளோ மேன்மையில் இருந்தவர் அதையெல்லாம் வைத்து விட்டு தான் வந்தார் பிதாட்ட கேட்டிருக்கலாம் என கொஞ்சம் அந்த மனுஷனோட நான் கொஞ்சம் உயர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஒரு பிறவியில் என்ன அனுப்புங்க ஆண்டவரே அப்படி போய் நான் உங்களுக்காக கிரிய செய்றேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல எப்பரே ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம படித்தோம் அல்லவா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது போல அப்படியே ஆண்டவரும் இந்த உலகத்தில் வந்தார் வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு மாம்ச உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்தார் ஹாலலூயா எவ்வளவு ஒரு மேன்மையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் எவ்வளவு ஒரு மகா பிரதான ஆச்சாரியர் நம்மை போல எல்லாவற்றையும் சகித்த ஒருவரை தெய்வமாய் பெற்றிருக்கிறோம் அடுத்து ஒரு பெரிய விசேஷ காரியம் என்ன அப்படின்னா நாலாவது விஷயம் அவர் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனா இருந்தார் ஒரே பேரான குமாரனா என்ன ஒத்தைக்கு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை அப்படி ஒரே பேரான குமாரனா இருந்தவர் இந்த உலகத்தில் வந்த பிறகு என்ன ஆயிட்டாரு முதற் பேரானவராக மாறிவிட்டார் முதற் பேரானவராக ஒரு குடும்பத்திலையும் முதற் பேரானவர் என்று சொல்லி கொள்ளலாம் மட்டுமல்ல இந்த சந்ததியில் மாம்ச மனுஷ சந்ததியில் முதற் பேரானவராக முதற் பிதாவுக்கு முதற் பேரானவராக மாறிவிட்டார் அதுவரை இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி இவரை தவிர யாருமே கிடையாது இவருக்கு நிகர் யாருமில்லை இவருக்கு போட்டியா யாருமில்லை இவருக்கு கூட யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உத்தமமான ஒரு நிகரில்லாத ஒரு உயரத்தில் இருந்தவர் தாழ்த்தி இறங்கி வந்து நம்மையெல்லாம் அவரோட கூட பிள்ளைகளாக சேர்த்து கொண்டார் சகோதரர் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல நம்மளெல்லாம் அவருக்கு வைத்துக் கொண்டார் எவ்வளவு ஒரு பொறாமையே இல்லாத ஒரு தெய்வம் தெய்வங்கள் பெரியவர்கள் என்றாலே கொஞ்சம் பொறாமை இருக்கும் தன்னை போல ஒருத்தரும் வந்துடக்கூடாது நிறைய சரித்திரங்கள்லாம் நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஆனால் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக பிதாவோடு கூட அந்த பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாக இருந்தவர் உங்களுக்காக எனக்காக முதற் பேரானவராக

ஆயிருக்கிறோம் ஹாலலூயா ஆண்டவர் இயேசு எப்படி பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறாரோ அது போல நம்மையும் அநேகருக்குள்ளே அவர் முதற்பேராக மாறி அவரை நம் அவர் நம்மையும் சகோதரர்கள் என்ற நிலைமையில ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் ஹாலலூயா ஆச்சரியமா இருக்கிறதல்லவா பலருக்கு இது தெரிந்த விஷயம் ஆனா சிலருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இன்னும் இயேசு வந்து அவரைப் போல என்ன மாத்தி இருக்கிறாரா அது போல மாறுறதுக்கு தான் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பரிசுத்த வேதாமத்துல நிரூபங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை போ போல நாம மாற வேண்டும் ஹலலூயா அதே பிலிப்பியர்ல தானே பவுல் எழுதுகிறார் கிறிஸ்து எஸ்வில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு எழுதிதான் அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார் தேவனை போல இருந்தார் தேவனுடைய ரூபமாய் இருந்தார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார் இவ்வளவு மகிமையாய் வார்த்தையாய் ஒரே பேரானவராக அவருக்கு எந்த போட்டியுமே கிடையாது இருந்தவர் எல்லா சொத்துக்கும் பிதாவினுடைய அனைத்து காரியத்துக்கும் ஒரே பேரான சுதந்திரவாளியா இருந்தவர் நமக்காக இறங்கி வந்து கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றிக்கொண்டார் கோஹியரசு அவர் எப்படி சுதந்திரவாளியாக இருக்கிறாரோ நம்மையும் அந்த சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறார் ஹாலலூயா நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ஆனால் அவர் தருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சிலவற்றை இங்கே வைத்துவிட்டு அதை நாமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே அவர் எவ்வளவு ஒரு பொறாமையற்றவர்களாக போட்டியற்றவராக நம்மை தம்மோடு இணைத்துக் கொண்டாரே அப்படி இருக்கும்போது அந்த கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோட நினைவு கூறுகிற நாம் எவ்வளவு அதிகமாக நம்முடையவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் தானே உண்மைதானே இந்த விஷயம் நம் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக மேன்மையாக மகிமையாக ஒரே பேரானவராக இருந்தவர் அவர் ஒரு முதற் பேரானவராக மாற்றி அநேக ஆயிரம் பிள்ளைகள் அவரைப் போல மாறும்படி தன்னை ஒப்புக்கொடுத்தார் அல்லவா இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்னை என்னை நீர் உமக்கு உடன் சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கிறீர் அது போல நானும் எனக்கு நீர் தரு தருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அநேகருக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன் ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா இந்த ஒரு நினைவு நமக்கு வந்துருச்சுன்னா கிறிஸ்து நம்மை உடன் சுதந்திரவாளியாய் மாற்றிருக்கிறாருங்கிறத கொஞ்சம் ஆழமாக நினைச்சு பார்த்தோன்னா சொத்துக்காக சண்டையே போட மாட்டோம் எதுலயும் போய் ஷேர் கேட்டு எனக்கு முதல்ல வேணும் அப்படி இப்படி நம்ம ஒண்ணுமே கேட்க மாட்டோம் அது சரி அதையும் சரியாயிருவோம் மட்டுமல்ல அன்றாடகம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்தில் தருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நமக்கு தருகிற சுதந்திரங்களை நம்மோடு இருக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறவர்கள் தேவையுள்ளவர்கள் அவர்களுக்கும் நாம் என்ன செய்வோம் பகிர்ந்து கொடுப்போம் ஹால இவ்விதமான நல்ல ஒரு நிலைமையில நாம் கடந்து வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த மாம்சமாய் கடந்து வந்தவர் இந்த மாம்சமான அவருடைய இந்த உலக வாழ்க்கையிலே நமக்காக அவர் பாவமானார் ஏன் பாவமானார் நாம் பரிசுத்தராய் மாறுவதற்கு ஹால லூயா ஹால யோவான் ஒன்றியோவான் ரெண்டு ரெண்டுல படிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அப்போ பலியாகிறதுக்கு தான் வந்து பிறந்திருக்கிறார் சொன்னா சாகிறதுக்காக வந்து பிறந்தவர் ஆண்டவர் இயேசு நம்ம மனுஷர்களை சொல்லுவோம் வாழ பிறந்திருக்கிற பிள்ளைகள் நம்ம சொல்லுவோம் வாழ பிறந்திருக்கிற பிள்ளைகள் ஆனால் ஏசு எதற்காக வந்தாரா கிருபாதார பலியாக வந்தார் அவரது எப்போ மனதில் வைத்திருந்தார் நான் அதற்காக வந்தேன் அதற்காக வந்தேன் அந்த நினைவோடு இருந்தார் அடுத்தது இயேசு நமக்காக சாபமானார் நான் முதல்ல பார்த்தோம் மாம்சமாக வந்த அந்த ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மேன்மைகளை ஒரு நான்கு காரியம் பார்த்தோம் இப்போ அந்த மாம்சமாய் வந்தவர் நமக்காக செய்த சில காரியங்கள் பார்த்தா பாவமானார் நம்முடைய பாவங்களை நீக்கி நீதிமானாக்கும் படிக்கு அடுத்து சாபமானார் கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல படிக்கிறோம் அல்லவா என்ன படிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபங்களில் இருந்து நம்மை நீங்களா மீட்டுக் கொண்டார் படிக்கு நமக்காக சாபமானார் சாபமானார் ஹலலூயா எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மை மீட்கும்படி சாபமானவர் அடுத்தது நம்மை சுகமாக்கும்படிக்கு அவர் காய தழும்புகளை ஏற்றார் பேதுரு 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 எழுத்து ஒன்று ரெண்டு இருபத்தி நாலுல நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் 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 ஹாலல்லூயா குணமானீர்கள் அப்படின்னு அதை குணமாயிட்டோம் அது பாஸ்டன்ஸ்ல சொல்லி இருக்குது இறந்த கா இறந்த காலத்துல இனி நீ குணமாவா என்று மட்டுமல்ல குணமானீர்கள் அது எதுக்காக சொல்லுது விசுவாசத்தோட நம்ம அறிக்கை பண்ணும் படிக்கு ஹாலலூயா அந்த கிருபை நமக்கு தருவார் அதுக்கு தான் அவர் காய தழும்புகளை ஏற்றார் ஹாலலூயா மட்டுமல்ல நாம் ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு அவர் நம் நிமித்தம் தரித்திரரானாரே ஹாலலூயா ரெண்டு குறந்தியர் எட்டு ஒன்பதுல படி அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே தரித்திரத்தினாலேயான படிக்கு நாம் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே நாம் நிமித்தம் தரித்திரரானார் அவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வரியவான் நான் முதலே சொன்னேன் பிதாவினுடைய எல்லா சம்பத்து உலகங்கள் வானங்கள் எல்லா சம்பத்துக்கும் அவர் உரிமையானவர் சுதந்திரவாளியானவர் அவ்வளவு மகிமையானவர் எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் அங்கே வைத்துவிட்டு அடிமையின் ரூபம் மனுஷ சாயலாக இந்த மனுஷனை போல ஏன் மாறினார் ஏன் அவர் இவ்வளவு ஏற்றுக்கொண்டார் ஏன் தரித்திரரானார் அவருக்கு ஒரு ஐஸ்வர்யமான நல்ல வஸ்திரம் கிடைச்சிருக்காதா அப்படி ஒரு தாழ்மையா இருந்தாரே வந்தாரே ஏன் வந்தார் நம் நிமித்தம் எல்லாம் சொல்லி பாப்பமா நம்முடைய மேல கை வைத்து என் நிமித்தம் ஏசு தரித்திரரானார் நான் ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானார் நான் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் படிக்கு ஒரு திருப்தியான நிறைவான வாழ்க்கை வாழும் படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானார் ஆவிக்குரிய விஷயங்களில நான் ஐஸ்வர்யவாட்டியாய் மாறும் படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானு

அவர் அவ்வளோ அழகானவர் அவ்வளோ சௌந்தர்யமானவர் அவ்வளோ மேன்மையானவர் அந்த கேடு அடைந்தார் யாருக்காக எனக்காக உங்களுக்காக அப்படி பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத அளவுக்கு மாறி நமக்கு சமாதானத்தை தந்தார் நம் துக்கங்களை மாற்றினார் நம்முடைய மீட்பை தந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய மகத்துவந்தான் வார்த்தை மாம்சமானதுக்குள் அடங்கி இருக்கிறது ஜப்ப நிலைமையில கடந்து வருவோமா அவரை நோக்கி சிந்தித்து பார்த்து அவரோட கூட பேசுவோம் கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம் அல்லவா அந்த மகிழ்ச்சிக்குள்ள எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது வார்த்தை மாம்சமானார் வார்த்தை மாம்சமானார் இன்னைக்கு பல பாடல்களை பாடி நாம் சந்தோஷப்படுகிறோம் பல வசனங்களை தியானித்து சந்தோஷப்படுகிறோம் பல காரியங்களை செய்து சந்தோஷப்படுகிறோம் இவற்றுக்கெல்லாம் ஒரு மேன்மையாக அந்த வார்த்தை மாம்சமானாரே அதை நம்ம சிந்தித்து 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 அவர் அதிகமாக துதிக்கணும் அப்படி தான் அவர் அதிகமாக நினைவு கூறணும் ஹலலோயா ஹலலோ அல்லேலூயா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தவர் மாம்சமாய் பிறந்தவர் ஆமே நாளலோயா தன்னுடைய எல்லா அதிகாரங்கள் ஆளுகைகள் எல்லாம் வைத்து விட்டு வந்தார் தூதர்களின் துதியெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷனுக்கு வஞ்சமான வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகள் பரியாச வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு செவி கொடுத்தார் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்லவா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலல்லூயா மேன்மையெல்லாம் விட்டு வந்தார் எல்லாம் மேன்மையை விட்டு வந்தார் மனுஷ ரூபமா வந்தார் ஹலலூயா ஹலலூயா மனுஷர் கையில மனுஷர் கையில எப்படி தொட முடியும் அந்த வார்த்தை பிதாவுக்கு சமமா இருக்கிற அந்த வார்த்தையை தொட முடியுமா ஆனா பிறந்தது முதல் அந்த அந்த ஏழ்மையான அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர் அவர்களுடைய கரத்திலே அந்த மரியாளுடைய கரம் இந்த யோசேப்பின் கரம் இனி அந்த சிமியோனின் கரம் இனி எத்தனை கரங்கள் அவரை தொட்டதோ யோவான் சொல்றாரு ஆதி முதல் இருந்த வார்த்தையை நாங்கள் தொட்டு சாஞ்சி இருந்திருக்கிறாரு அவர்களை பிடித்தவர்கள் எப்படி எப்படி சொல்லலாம் அவர் அடக்கம் பண்ணப்படும் போது இறக்கி அந்த நிக்கோத போன்றவர்களுடைய கரங்கள் எத்தனையோ பேருடைய கரங்கள் தொட்டது எத்தனை கரங்கள் தொட அப்படிப்பட்ட

எங்களை இன்னும் தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாருமப்பா வார்த்தையிலே தாழ்த்த கிருபை தாருமப்பா செயல்களிலே கிருபை தாரும் ஆண்டவரே பல நேரத்தில் கோபமும் எரிச்சலும் வந்து விடுகிறது எவ்வளவு தாழ்த்தினா இந்த பாவ மனுஷர் கரங்களுமை தொட ஒப்பு கொடுத்தீர் அப்பா தாழ்மையாய் நடக்க கிருபை தாருமாயா வார்த்தைகளை கேட்கும் போது எவ்வளவு நாம் கோபப்படுகிறோம் தாழ்த்துவண்டவற்ற மன்னிப்பு கேட்போம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரு தாழ்மையாய் நடக்க கிருபை தாரோ உலகத்தில் வந்தவுடனே பெருமை வந்து விடுகிறதா பெருமை வந்து விடுகிறதா பிள்ளைகளுக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்கணும் பெருமை வரக்கூடாது தாழ்மையாய் நடந்து கொள்ளணும் தாழ்மையாய் நடந்து கொள்ளணும் எல்லாவற்றுக்கும் மேல நாம் பார்த்த ஒரு பெரிய விசேஷம் முதற் அவர் ஒரே பேரான குமாரனா இருந்தவர் முதற் பேரானார் முதற் பேரானார் ஹாலல்லோயா நம்மை சகோதரராக்கினார் தன்னோடு கூட தம்மோடு கூட தம்மோடு கூட அவரை இணைத்துக் கொண்டார் நம்மை இணைத்துக் கொண்டார் ஹாலல்லோயா ஹாலல்லூயா விட்டு கொடுக்குறோமா விட்டு கொடுக்குறோமா ஹாலல்லூயா உங்க பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக்கொள்ளு கற்றுக் கொடுங்க சில பிள்ளைகளுக்கு தம்பி தங்கச்சி அண்ணன் அதெல்லாம் இருந்தால் ரொம்ப கோவப்படுறாங்க சில சொல்லவே செய்துடுறாங்க நான் மட்டும் இந்த வீட்டில் பிள்ளையா இல்லையேன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் கற்றுக்கொடுங்க ஏசப்பா அவங்கள நம்ம நம்ம அவர்களோடு கூட நம்மை சேர்த்து இருக்கிறார் ஹாலல்லூயா மூத்த சகோதரனாக நம்மை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொண்டார் தம்மை ஏற்படுத்தி கொண்டார் அவர் எவ்வளோ தாராள மனமுடைய வராய் இருக்கிறார் நாமும் அப்படி இருக்க வேண்டும் நாமும் அவரைப் போல இருக்க வேண்டும் இந்த உலகத்துல வந்து பிறந்ததே அதற்காக தான் அவருக்கு நம்மை சகோதரராய் மாற்றும் படிக்கு பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றும் படிக்கு அமேன் தம்மை அவ்வளவாய் விட்டு கொடுத்து விட்டார் ஒரே பேரான குமாரன் பேரானவராய் தன்னை கொண்டார் அந்த தேவாதி தேவனை கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம் எல்லாவற்றையும் வெறுத்து வந்தவர் மேன்மையானவர் மகிமையானவர் தாழ்த்தி வந்தீரே அப்பா எங்களுக்காக இறங்கி வந்தீரே அப்பா வார்த்தை மாம்சமானே வார்த்தை மாம்சமானே கிருபையினால சத்தியத்தினால நிறைந்தவராய் மனுஷரோடு மனுஷராக வாழ்ந்தீரே விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறீரே ஆமேசியர்ல சொல்லப்பட்டபடி கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே விசுவாசத்தினால் நம் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார் விசுவாசத்தினால் நம் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார் ஆமேன் 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 எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே மகிழ்ச்சியான நாளுக்காக மறுபடியும் நன்றி ஒடுத்ததிக்கிறோம் தோத்திருக்கிறோம் அப்பா எங்களுக்காக வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமாக வந்தீரே மனுஷர் மத்தியிலே வந்தீரே மனுஷரோடு வாழ்ந்தீரே மனுஷருக்காக மருத்தி அடக்கம் பண்ணப்பட்டு மனுஷர் வெற்றியாய் வாழும்படி உயிரோடு எழுந்தும் பிதாவினிடத்தில் கடந்து சென்றீரேன் எவ்வளோ ஒரு பெரிய வேலை எங்களுக்காக செய்து முடித்தீர் அதனுடைய அந்த பிறப்பின் மகிழ்ச்சியை இந்த நாட்களிலே உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அதனுடைய மெய்யான அர்த்தத்தை நாங்களும் இன்னும் புரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க எல்லா தேவ பிள்ளைகளும் இதை நன்றாக அனுபவிக்க கிருபை தாரும் அப்பா ஒரே பேரான நீர் முதற் பேரானவராக எங்களுக்காக மாறி நீரே எவ்வளவு நேசித்திருக்கிறீரப்பா எவ்வளவாய் பிதாவினிடத்தில் எங்களையும் பிள்ளைகளாய் மாற்றி உம்மோடு வாழுகிற பாக்கியத்தை தந்திருக்கிற எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தீர் நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில எதை விட்டு இறங்கி வர வேண்டுமோ எதை உமக்காக இழக்க வேண்டுமோ அப்பா அந்த வழியிலே எங்களை நடத்தும் விட்டவைகள் எதையும் தொடாத படிக்கு நாங்கள் உம்மை பற்றிக்கொண்டு வாழ ஆவியானவர் எங்களுக்கு எப்போது கிருபை தருவீராக ஆண்டவரே நம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் நாட்களிலே மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் எங்கும் உண்டாயிருக்கட்டும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற வார்த்தை எப்போதும் நிலைத்திருக்கும்படி அனுகிரகம் செய்யும் எங்களையும் உடைய கிருபைகளினால் தொடர்ந்து நிறைத்து காத்துக்கொள்ளும் நன்மைகளினால் நிரப்பும் உடைய பாதுகாவல் தந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்னா துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனா துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹாலலுயா லூயா ஹாலெலுயா உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்